ஓ, சிவப்பு கலர் பொண்ணு வெறித்தனமா இருக்கு, அழகா இருக்கு பாத்தீங்களா, வேற மாதிரி இருக்கு. என்ன உனே சூப்பரா இருக்கா? இன்றைக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு பதினாலு கிண்டச்சாய் கிடையாது, கிட்டத்தட்ட 500 கிண்டச்சாய் இருக்கு. இந்த 500 கிண்டச்சாய் ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன டாய்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இந்த மாதிரி சொசைட்டில கஷ்டப்படுற எக்கச்சக்க பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறோம். இதே மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா யோசிக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த சேரிட்டி பாக்ஸ்ல எங்களால எக்கச்சக்க அமௌண்ட் போட்டுட்டே இருக்க முடியும். சொசைட்டில இருக்க நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க முடியும். இந்த 500 கிண்டச்சாய் அப்படியே ஃபிளாட் அண்ட் பாஸ் பண்ணா நல்லா இருக்குமா என்ன? அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுல. ஸோ இதுக்காகவே அஞ்சு ஃபன்னான கேம்ஸை நாங்கள் டிசைன் பண்ணிருக்கோம். இந்த கேமை பிளே பண்ண போறது ஒன்று பாய்ஸ் டீம், இன்னொன்று கேர்ள்ஸ் அண்ட் கிட்ஸ் டீம். ஸோ இந்த அஞ்சு கேமோட எண்டிங்ல எந்த டீம் அளவுக்கு அதிகமான கிண்டச்சாய் அன்பாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கேம் ரொம்பவே சிம்பிள் தான். ரெண்டு டீம்ல இருந்து மூணு மூணு பேர் பிளே பண்ண வரணும். அண்ட் ஒருத்தர் கிண்டச்சாய் எடுத்து வைக்க ரெடியா இருக்கணும். இந்த கேமுக்காக பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஒரு பெரிய டேபிள் இருக்கு. அந்த டேபிளோட எண்ட்ல அஞ்சு வித்தியாசமான டப்பா இருக்கும். அந்த டப்பால 5, 10, 25, 50, 100 லெட்டர்ஸ் எழுதிருப்போம். அந்த டேபிளோட ஆப்போசிட் சைட்ல இருந்து ரெண்டு டீம்ல இருந்து பால் உருட்டி உருட்டி விடணும். அப்படி அவங்க உருட்டி விடுற பால் எந்த டப்பால் உழுகுதோ அத்தனை கிண்டச்சாய் அவங்க எடுத்து வச்சுக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கு பெருசா ட்ரைனிங் இல்லாதனால ரெண்டு டீம்ல இருந்து யாருமே அந்த அளவுக்கு பெருசா பால போடல. ஸோ அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ரிஹர்சலை கொடுத்துட்டு அதுக்கடுத்து ப்ளே பண்ண விட்டோம். இந்த தடவை நல்லா ரிசல்ட் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் கேம் ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் 50 எடுத்திருக்காங்க, பாய்ஸ் டீம் 25 எடுத்திருக்காங்க. எடுத்துக்கலாம். ஒன் டூ த்ரீ கொட்டலாம். அவ்வளோ 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 இப்போ கேஷ்டீம் 50 எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாய்ஸ் டீம்ல மூணு பேர் வந்துட்டாங்க, இவங்க எவ்வளோ கேட்ச் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஒன் டூ த்ரீ கொட்டலாம். ரொம்ப சிம்பிளான கேம் தான். ஃபர்ஸ்ட் கேம் விளாண்டாங்க பாத்தீங்களா, அந்த கேம் மாதிரியே தான். ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா பால உருட்டி விடுறதுக்கு பதிலாக தூக்கி போடணும். இதுலயும் பாத்தீங்கன்னா 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டப்பா இருக்கும். அதுல எந்த டப்பால பால தூக்கி போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். அது முக்கியமான ஒரு விஷயம். இவங்களுக்கு ஒரு லைன் வந்திருக்கும், அந்த லைனை விட்டு இவங்க கிராஸ் பண்ணாம அந்த பால தூக்கி போடணும். இதுக்கும் ஒவ்வொரு டீம்ல இருந்தும் மூணு மூணு பேர் பிளே பண்ணுவாங்க. ரொம்ப
நூறுக்கே போடுவோம். ஸோ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா பாய்ஸ் 30 எடுத்திருக்காங்க, ஆனா கேர்ள்ஸ் 40 எடுத்திருக்காங்க. அதுக்கு மேல சம்மந்திச்சுக்கான கேமு. ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு மெம்பர் முட்டையை தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறதுக்கு வரணும். இன்னொருத்தர் கிண்டஜா எடுக்க ரெடி அணிக்கணும். இந்த முட்டையை தூக்கி போட்டு கேட்ச் பிடிப்பாரு பாத்தீங்களா, அவர் முட்டையை தூக்கி போடுற டைம்ல இருந்து கேட்ச் பிடிக்கிறதுக்குள்ள எத்தனை கிண்டஜா எடுத்துக்கொள்ள முடியுமோ அத்தனை கிண்டஜா எடுத்து போய் அவங்க இடத்துல கொட்டிடணும். சப்போஸ் முட்டையை தூக்கி போற ஒரு கையில முட்டை வந்து சேர்றப்ப கிண்டஜா எடுத்துட்டு இருக்கவங்க கிண்டஜா அவங்க இடத்துல கொட்டாமல் தான் அந்த கிண்டஜையை மறுபடியும் சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல தான் கொட்டணும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், முட்டையை தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறப்ப முட்டை உடையாம கேட்ச் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க டீமுக்காக அவங்க 100 கிண்டஜையை எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாய்ஸ் டீம் வந்து அப்பா முட்டையை வாங்குறாரு. மறுபடியும் நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் டீமுக்காக வந்த கையில முட்டையை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சதுனால அவங்களும் 100 கிண்டஜாய் எடுத்துக்கிட்டாங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 9 கிண்டஜாய் மிச்சம் இருக்கு. 9 தான் இருக்கு. சோ இந்த 9 கிண்டஜாய் யாருக்கு கொடுக்கறது அப்படின்றத செலக்ட் பண்றதுக்காக சென்டர்ல இருந்து மாயா முட்டையை தூக்கி போறவர் அப்படி தூக்கி போறப்ப ரெண்டு டீம்ல இருக்க மெம்பர்ஸ் யார் அந்த முட்டையை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த 9 கிண்டஜாய் எடுத்துக்கலாம். சோ ஃபைனலா கேம் செக்மெண்ட் முடிச்சு கேம் செக்மெண்டோட எண்ட்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் 268 எடுத்து வின் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பயங்கரமா காம்படிஷன் கொடுத்து 240 எடுத்திருக்காங்க. ஓகே, கிண்டஜா அன்பாக்சிங்கை சாதாரணமாக பண்ணி அதுக்குள்ள இருக்கிற டாய்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கிறதுல. ஸோ இதில் ஒரு சின்ன ஃபன் கேம் ப்ளே பண்ணலாமா? ரெண்டு டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் யார் ஃபர்ஸ்ட் 25 கிண்டஜா அன்பாக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆப்போசிட் டீம்லேருந்து 10 கிண்டஜா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து யார் ஃபர்ஸ்ட் 50 கிண்டஜா அன்பாக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆப்போசிட் டீம்லேருந்து 20 கிண்டஜா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து யார் ஃபர்ஸ்ட் 100 கிண்டஜா அன்பாக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆப்போசிட் டீம்லேருந்து 50 கிண்டஜா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபைனலாக எந்த டீம் 250 கிண்டஜா அன்பாக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆப்போசிட் டீம்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிண்டஜா கீக்குள்ளான டைஸை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக ப்ளே பண்ணி யார் ஆப்போசிட் இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டாய்ஸ் இங்க பாருங்க, அழகழகா கலர் கலரா பல பல சூப்பர் மேன்ல இருந்து மீன்ல இருந்து மோட்டர் பைக்ல இருந்து கார்ல இருந்து நிறைய இருக்கு. ஏன்னா இவ்வளவு டாய்ஸ் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது, நம்மகிட்ட எக்கச்சக்கமான டாய்ஸ் இருக்கு. நம்ம அன்பாக்ஸ் பண்ண இந்த 500 கிண்டர் ஜாய்ஸ்ல இருந்து நம்மளுக்கு 55 வெரைட்டியான டாய்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த டாய்ஸ்ல என்னென்ன டாய்ஸ் அப்படின்னு பார்க்க ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டே நாள்ல எஸ்எம் ப்ரோஸ் விலாக் சேனல் அப்டேட் பண்றோம், அங்க போய் பாத்துக்கோங்க. ஓகேவா?